கடல்ல கூட படுத்துப்போம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அத்த. மனசு நல்லா இருந்தா எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். எனக்காக நான் இன்னைக்கான எபிசோட்ல விஜயா வந்து ஸ்ருதிக்கும் ரவிக்கு வந்து பால் மூலமா சேர்த்து குடிச்சு சாங்க சம்மதத்துல முடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ருதி கிட்ட வந்து விஜயா வந்து ரோகிணியை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அவ்வளவு பெரிய பணக்காரங்க, அந்த ரெண்டு பில்டிங் இருக்குல்ல அதுக்கு உணரே அவங்க தான், அவங்க அவங்களோட தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து இந்த மாதிரி நீங்க போய் மலேசியால சொன்னீங்கன்னா பிடிச்சி ஜெயில போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேச்சுல வந்து மாய முடிச்சிடறாங்க. ஸ்ருதி வந்து இந்த மாதிரி எனக்கு ரூம்ல வந்து நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க, நீங்க போய் உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அதுக்குள்ள நான் ரூம் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. மீனாட்ட போய் விஜயா வந்து நீங்க போய் இன்னைக்கு வெளியே போடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ அதுக்கு தானே இருக்க, நீ பேசி புரிய வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு நான் மட்டும் நீ பேசிக்கிறல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் கிழிஞ்ச பயில படுத்தாலும் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் வீடு சின்ன வீடு தான், நாங்கள் ஹாலிலே கூட படுத்துக்குப்போம், ஏன்னா நாங்கள் எங்கே படுத்தாலும் எங்களை நிம்மதியாக தூக்க வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் பாவம்லாம் சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அவன்கிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.